ஹாய் வியூவர்ஸ், ஆத்விகா பொம்மை நாவலின் ஆடியோ நாவல். நாவலின் தலைப்பு விழிகள் தேடும் மொழிகள். உங்கள் இதயங்களை ஊடுருவும் விழிகளோடு உவகையுடன் மொழி பேசி விரைந்து வந்துள்ளேன். கிள்ளை மொழியும் அல்ல, பிள்ளை மொழியும் அல்ல, காதல் பேசும் கரும்பின் கற்கண்டின் கழிப்பில் விழிகள் பேசும் மொழியோடு உங்கள் இதயங்களில் இணைந்திடும் குரலோடு உங்கள் சுந்தரி. அத்தியாயம் 26. வலிக்குதடி என்று கன்னத்தை தடவியவன் அவளை கை வளைவுக்குள்ளேயே நடத்தி வீட்டுக்கு கொண்டு வந்தான். அவளும் அவன் நெருக்கத்தில் நடந்து வந்தாள். இருவரும் வருவதை பார்த்த பாட்டி, என் கண்ணே பற்றும் போல இருக்கே என்று நெட்டி முறித்தார். அறைக்குள் வந்ததும் கதவை சாத்தியவன் அவளை பின்னால் இருந்து அணைத்து கழுத்து வளைவில் முத்தமிட்டான். அவள் நெருக்கத்தில் அவன் மோகம் கிளர்ந்தல அவளை பின்னால் இருந்தே தூக்கி கட்டிலில் போட்டவன் அவள் மேல் படர அவளோ இறுகி போய் பயத்துடன் அவனை பார்த்தாள். நீ சன்னியாசிதான் பிரவீன் என்று மனதில் நினைத்தபடி அவளை விட்டு எழுந்தவன் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் அறையை விட்டு வெளியேறி வெளியே போய் நின்றான். கட்டிலில் இருந்து எழுந்தவளுக்கு குற்ற உணர்ச்சி வாட்டியது. ஏன் நான் இப்படி இருக்கிறேன் என்ற யோசனையுடனும் கவலையுடனும் வெளியே வந்தவள் தனியே மாமர நிழலில் அமர்ந்திருந்த அவன் அருகில் சென்று, என்னால முடியல பிரவீன், இதுவும் நான் பிரியறதுக்கு ஒரு காரணம் என்றாள். பெருமூச்சோடு எழுந்தவன், இங்கே பாரு, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, போக போக பார்த்துக்கலாம், சும்மா போய் மனசு குழப்பிக்காத என்றவன் அவளுடன் சேர்ந்து மர நிழலில் இருந்தான். அந்நாளை சந்தோஷமாக கழித்த போதும் பிரவீனுக்கு அவள் நெருக்கத்தில் உணர்ச்சிகள் கிளம்ப அதை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். இரவானதும் சோபாவில் படுத்தவனிடம், இங்கே வந்து படு பிரவீன் என்று தனது பக்கத்தில் இடம் காட்ட கையெடுத்து கும்பிட்டவன், வேணாம் தாயே, இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது என்றவன் பேச வந்தவளிடம் வாய்மேல் விரல் வைத்து பேச வேண்டாம் என்று சைகை செய்தவன் கண்மூடி படுத்து கொண்டான். அவளோ கலங்கிய உள்ளத்துடன் யோசனையுடனே தூங்கி போனாள். காலையில் எழுந்தவர்கள் பூங்கொடி கல்யாணத்துக்கு தயாராக அவனோ அவளை விட்டு தள்ளியே இருந்தான். எங்கே உணர்ச்சி மேலிட்டு அவளை காயப்படுத்தி விடுவோமோ என்று பயந்தான். நான் பயந்தா பக்கத்தில் வரமாட்டானா மண்டு என்று திட்டியவள் அவனை உரசியபடி கல்யாண வீட்டில் இருக்க இப்போ எதுக்கு உரசுற என்று கேட்டான். புருஷனை உரசுறது தப்பா என்று கேட்க சிரித்தவன், தப்பில்ல, இப்படி உரசி என்னை உசுப்பேத்திட்டு பக்கத்துல வந்தா பயந்து ஓடுறது தான் தப்பு என்றான். நான் பயந்தா அப்படியே விட்டுடுவீங்களா என்று வாய்விட்டு கேட்க வாய்விட்டு சிரித்தவன், உன்னை மனசாலையும் உடம்பாலையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று கண்களை சிமிட்டினான். எப்படி பயப்படாம இருக்கிறது என்றபடியே அவள் அந்த ஆளை கடத்தியவள். பிரவீனுக்கு அவசர வேலை இருப்பதாலும் அவர்கள் நாய்க்குட்டியை சஹானாவிடம் விட்டு வந்ததாலும் அன்றிரவே ஊருக்கு புறப்பட்டனர். காலையில் வீட்டை அடைந்ததும் தனது அறைக்குள் நுழைந்த பிரவீன் குட்டி தூக்கம் போட்டுவிட்டு ஆயத்தமாகி வேலைக்கு கிளம்பிவிட தாமதமாக எழுந்தவள் எப்படி பயப்படாமல் இருப்பது என்று யோசித்தே நாளை கடத்தினாள். பின்னேரம் வந்தவன், வாடி நாய்க்குட்டியை எடுத்துக்கொண்டு வருவோம் என்று அவளை அழைத்துச் செல்ல நாய்க்குட்டியை பார்க்கும் ஆவலில் அவளும் புறப்பட்டாள். அவர்கள் வீட்டுக்கு சென்று நாய்க்குட்டியை பார்த்தவள் அதனுடன் விளையாடி விட்டு ஹாலில் இருக்க பிரேமனும் பிரவீனும் பிசினஸ் பற்றி பேசத் தொடங்கினர். அங்கே பேசி முடிந்து இங்கேயுமா என்று சலித்தவள் காஃபி போட்டு கொண்டிருந்த சஹானாவை தேடிச் சென்றாள். காஃபி போட்டு கொண்டிருந்தவளை பார்த்தவள், இவகிட்ட உதவி கேட்போமா வேண்டாமா என்று யோசித்தவள், பிறகு நமக்கு முதல் கல்யாணம் பண்ணியும் குழந்தை வேற இல்லை, ஒருவேளை முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும் என்று நம்மளை போல யோசிக்கிறாளோ என்று நினைத்து கொண்டாள். கேட்கிறதா இல்லையா என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தியவள் கேட்பது என்று முடிவெடுத்து, இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையா என்று கேட்க இல்லை என்று உதட்டை பதுக்கினாள் சஹானா. நீ நினைக்கிறது போல முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்காது என்றதும் அதிர்ந்து அவளை பார்த்த சஹானா, நான் எப்போ முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும் என்று சொன்னேன் என்று கேட்டாள். அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்று கேட்க அவளை கேள்வியாக பார்த்தபடி ஆம் என்று தலையாட்டினாள். அப்போ ஏன் குழந்தை பெத்துக்கல என்று கேட்க, ஒரு வருஷம் தள்ளி போட்டிருக்கிறேன் என்றாள். அப்படியெல்லாம் முடியுமா என்று கேட்க, இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது போல என்று நினைத்தவள், நீ ஏன் பெத்துக்கலை என்று கேட்க, அதை ஏன் கேட்கிற என்று தொடங்கியவள் தனது சோக கதையை சொல்லி முடித்தாள். அவளை நினைத்து அழுவதா சிரிப்பதா என்று தெரியாமல் தவித்த சஹானா பிரவீன் அண்ணன் பாவம் என்று நினைத்து கொண்டாள். உடனே கொஞ்சம் இரு என்றபடி தனது அறைக்குள் சென்றவள் ஒரு கார்டை வர்ணிகாவிடம் கொடுத்து, இது என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் அஞ்சனா விஜயமலர், இந்த விலாசத்துக்கு பிரவீன் அண்ணாவையும் நாளைக்கே அழைச்சிட்டு போ,
உன் பிரச்சனையை நான் சொல்றேன், அவங்க தீர்வு சொல்வாங்க என்றாள். தீர்வு சொல்வாங்களா? எனக்கு பயம் போயிருமா? எனக்கு குழந்தை பிறக்குமா என்று சின்ன பிள்ளை போல கேட்டவளை பாவமாக பார்த்தவள். கண்டிப்பாக என்றாள். அவள் முகத்தில் அதன் பிறகு தெரிந்த பூரிப்பில் சஹானாவுக்கு சந்தோஷம் வந்ததும் அவளை அணைத்து கொண்டாள். அன்று நாய்க்குட்டியுடன் சந்தோஷமாக சிரித்தபடி வீட்டிற்கு வந்தவளை பார்த்தவன் சோகமாக வந்தவள் சந்தோஷமாக திரும்ப நாய்க்குட்டி தான் காரணம் என்று நினைத்து கொண்டான். அவனுக்கு தெரியவில்லை அவளது சந்தோஷத்தின் காரணம் உருவாகாத குழந்தையை நினைத்து என்று. அடுத்த நாள் எழுந்தவள் ஆயத்தமாகி கதவை திறக்க ஹாலில் ஆயத்தமாகி இருந்தவன் இவ்வளவு நேரமாக தூங்குவ என்று கேட்டபடி அவனை நெருங்கி வந்தவள் கையை பிடித்து போவோமா என்று கேட்டாள். நீயும் ஆபீஸ்க்கு வரப்போறியா என்று கேட்க சேச்ச இல்லை என்றவள் அவன் கையை பிடித்து கொண்டு காரில் ஏறினாள். எங்கடி போக என்று கேட்க ஹாஸ்பிட்டல் பெயரை சொன்னவள் அங்கு போகும்படி கூறினாள். உடம்புக்கு முடியலையா, ஏன் ஹாஸ்பிட்டல் என்று கேட்க அட கேள்விக்கு பிறந்தவனே, சொன்ன கேளுடா என்றாள். அவளை முறைத்தவன் காரை ஸ்டார்ட் பண்ணி அவள் சொன்ன இடத்துக்கு சென்றான். இறங்கியவள் முன்னால் செல்ல அவனோ பின்னால் சென்றான். முன்னால் சென்றவள் கையில் இருந்த கார்டை முன்னே வந்த நர்ஸிடம் காட்ட அவரும் வழி காட்டினார். எதை காட்டி வழி கேட்கிறா என்று நினைத்தபடியே பின்னால் நடந்தவன் அவள் கூட்டிச் சென்ற டாக்டரை பார்த்து அதிர்ந்தான். டாக்டர் மிஸ்ஸஸ் அஞ்சனா விஜய் மேலர், சைக்காலஜிஸ்ட் என்ற பெயர் பலகையை பார்த்தவன் இங்கே எதுக்கடி கூட்டிட்டு வந்த என்று அவளிடம் கேட்க பேசாம வா என்று உள்ளே அழைத்து சென்றாள். வாங்க சஹானா எல்லாம் சொன்னா என்று இருக்கையை காட்ட எதற்கு எதை சொன்னா என்று யோசித்தபடி பிரவீன் இருந்தான். இருந்தவுடன் அவரும் தனது கவுன்சிலிங்கை ஆரம்பிக்க அதிர்ந்து எழுந்தவன் வெளியேற போனான். எங்க சார் போறீங்க என்று கேட்க அவளுக்கு தான் பயம், எனக்கு பயம் இல்லை, நான் வெளியே நிற்கிறேன் என்றதும் இல்லை சார், ரெண்டு பேருக்கும் சேர்த்துத்தான் சொல்லித்தரணும் என்றார். இவளால் என்னையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குது என்று நினைத்தபடி அந்த இளம் பெண் முன்னால் இருந்தான் பிரவீன். அவர் விஞ்ஞான ரீதியாக விளக்கப்படுத்தியதை பிரவீன் எரிச்சலுடன் கேட்க வர்ணிகா ஆர்வத்துடன் கேட்டு சந்தேகமெல்லாம் கேட்டாள். அப்போது அவனுக்கு எங்கேயாச்சும் போய் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. சந்தேகம் கேட்கிறாளாம், சந்தேகம் என்கிட்ட கேட்ட சொல்லி கொடுத்துருக்க போறேன் என்று நினைத்தவன் அவஸ்தையுடன் உட்கார்ந்திருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்தவன் தேங்க்யூ டாக்டர், மிச்சத்தை நானே சொல்லி கொடுத்துக் கொள்கிறேன் என்றபடி அவள் கையை பிடித்து எழுப்பியவன் அவருக்கு பீஸை கொடுத்து விட்டு வெளியேறினான். கோபத்துடன் நடந்தவன் எல்லாம் சஹானாட்ட சொன்னியா, நான் தான் எதுவும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேனே என்றதும் எனக்கு குழந்தை வேணும், ஆனால் நீயோ பயம் பயம் என்று பக்கத்திலேயே வர்றதில்லை என்றவளை ஒரு கணம் நின்று திரும்பி பார்த்தவன் எனக்கு பயம் இல்லடி, உனக்குத்தான் பயம் என்றான். சரி எனக்குத்தான் பயம், அதை நீ கண்டுக்கிறதே இல்லையே, அதான் சஹானா கிட்ட உதவி கேட்டேன் என்றவளை முறைத்தவன் எல்லாம் என் தலையெழுத்து என்று நெற்றியில் அடித்தபடி காரில் ஏறி அவளையும் ஏற சொன்னான். ஏறியவள் இப்போ எதுக்கு இடையில கூட்டிட்டு வந்த, நான் சந்தேகத்தை யார்கிட்ட கேட்கறது என்று கேட்க அவளை எரிச்சலாய் பார்த்தபடி என்கிட்ட கேளு சொல்லித்தரேன் என்றான். சி உன்கிட்டையா, என்னால முடியாது என்று சொல்ல அவளை அருகில் வரும்படி சைகை செய்தவன் அவள் காதருகில் குனிந்து சில விஷயங்கள் சொல்ல அதிர்ந்து அவனை நோக்க அவளை பார்த்து நக்கலாக சிரித்தபடி காரை ஓட்டினான். அவளோ அவனை மீண்டும் பார்க்க கூச்சப்பட்டபடி வெளியில் பார்த்து கொண்டு வந்தாள். வீட்டுக்கு வந்ததும் பொறுமை இழந்தவன் அவளை கையில் ஏந்தி தனது அறைக்குள் கொண்டு சென்றான். இப்போ எதுக்கு இங்க என்று அவன் கழுத்தை கைகளால் மாலையாக சுற்றியபடி கேட்க உன் சந்தேகம் தீர்க்கத்தான் என்றவன் அவளை மஞ்சத்தில் கிடத்தினான். உடனே அவள் அப்போ நான் இப்போ சந்தேகம் கேட்கவா என்று கேட்க நீ கேட்கையே தேவையில்லடி என்று அசாத்தி, அதுவுமா அதுவா விளங்கும் என்றவன் மேலும் பேச வந்தவளை பேச விடாமல் அவள் இதழ்களை தனது இதழ்களால் சிறை செய்தான். அவள் புடவையை தளர்த்த அப்போதும் அவள் கண்ணில் பயம் தெரிந்தது. இனி நீ பயப்பட்டாலும் உன்னை விடமாட்டேண்டி என்றவன் மிக மிக மென்மையாக அவளை கையாண்டான். அவன் மென்மையான தீண்டலில் அவளும் பயம் துறந்து வெட்கம் துறந்து அவள் வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்னும் வாசலில் முதல் படியை எடுத்து வைத்தாள். அவள் கை வளைவுக்குள் இருந்தவள் அவனை பார்க்க கூச்சப்பட்டபடி மற்ற பக்கம் திரும்பி படுக்க இன்னும் ஏண்டி வெட்கம் என்று கேட்டவன் அவள் பின் கழுத்தில் முகம் புதைத்து தனது அடுத்த தேடலை தொடங்கினான். இடையில் தொலைபேசி அலற அதை எடுத்தவன் மறுமுனையில் ராகேஷ், ஏண்டா இன்னைக்கு வரல என்று கேட்க அது சொல்ல முடியாது, வைடா டிஸ்டர்ப் பண்ணாம என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை அணைத்தவன் அவளையும் சேர்த்து அணைத்தான். சிறிது நேரம் கழித்து எழுந்தவளிடம் இன்னும் ஏதும் சந்தேகம் இருந்தா என்கிட்டயே கேளு என்று சொல்ல
அவனை பார்க்க வெட்கப்பட்டபடி தனது அறைக்குள் புகப் போனவளை இழுத்தவன் இனி இதுதான் நம்ம ரூம் என்றபடி அவளுடன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். இப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் அவளை அழைத்து சென்று பாஸ்போர்ட் எடுத்தவன் இரு நாட்கள் கழித்து வீட்டிற்கு வந்த பிரவீன் கையில் இரு டிக்கெட்டுகள் இருந்தது. கதவை திறந்தவளை அணைத்தவன் நாம ஹனிமூன் போறோம் அமெரிக்காவுக்கு என்று சொல்ல, அப்படியா பிரவீன் என்று வாயை திறந்தவள் அதை ஊரில் உள்ள அனைவருக்கும் தொலைபேசியில் அழைத்து சொன்னாள். போகும் நாள் வர அவனுடன் ஏர்போர்ட் சென்றவளுக்கு முதல் முறை என்றதும் பயம் தொற்றி கொண்டது. அவன் கையையே இறுக்கி பிடித்தபடி விமானத்தில் ஏறி இருந்தவளுக்கு அவனே சீட் பெல்ட் எல்லாம் போட்டு மாட்டி விட்டான். விமானம் மேலே ஏற கண்மூடி கைகூப்பி மரியாதா காப்பாத்து என்று வேண்ட அங்கிருந்தவர்கள் அவளையே பார்த்தனர். முதலில் என்றால் கோபப்பட்டிருப்பான். இப்போது அவள் செய்கையை சிரிப்புடன் ரசித்து கொண்டிருந்தான் பிரவீன். எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றமா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். சிறிது நேரம் கழித்து இயற்கை அழைக்க பிரவீன் என்று அழைத்தவள் அவன் காதில் விஷயத்தை சொன்னாள். சீட் பெல்ட்டை கழட்டி விட்டவன் அவளை உள்ளே அழைத்து சென்று விட போன வேகத்தில் கதவை திறந்தவள் வாசலில் அவளுக்காக நின்றவனிடம் பிரவீன் தண்ணி இல்லை என்றாள். அதெல்லாம் இருக்காதுடி, டிஸ்யூ யூஸ் பண்ணிடி என்று சொல்ல, முடியாது பிரவீன், இதுக்கு பேர் தான் நாகரிகமா என்று கேட்டாள். சொன்னா புரிஞ்சுக்கொடி என்று கெஞ்ச, போடா என்று சினுங்கியபடி கதவை அடைத்தாள். வெளியில் அவனை முறைத்தபடி வந்தவளை அடக்கப்பட்ட சிரிப்புடன் அவன் பார்க்க, பண்றதெல்லாம் பண்ண வச்சிட்டு சிரிப்பை பாரு என்று திட்டியவள் சீட்டில் வந்து இருந்ததும் இனி ஜென்மத்துக்கும் தண்ணி இல்லாத இந்த பிளேன்ல ஏற மாட்டேன் என்றாள். அதையும் பார்க்கலாமே என்று கண்ணடித்தவன் அமெரிக்காவில் இறங்கி ஹோட்டலுக்கு சென்றதும் முதலில் குளிக்கணும் என்றபடி குளியல் அறைக்குள் புகுந்தவளை சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தான். வெளியே வந்தவள் இந்த வெள்ளக்காரிகள் எல்லாம் இப்படி துடைச்சிக்கிட்டா இருக்காங்க என்று கேட்க, ஆமாம்டே என் பொண்டாட்டி என்றவன், உனக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி, குளிச்சுட்டு வரேன்னு வந்த வேலையை மட்டும் பார் என்றபடி குளியல் அறைக்குள் நுழைந்தான். அடுத்த நாள் அவளை வெளியே கூட்டி சென்று இடமெல்லாம் காட்டியவன் ஒரு பூங்காவுக்கு கூட்டி வந்தான். அங்கு ஜோடி ஜோடியாக முத்தமிட்டு கொண்டிருக்க அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அதை ரசனையுடன் பார்த்தவன் அவளை தன்புறம் திருப்பி அவர்களும் அந்த ஜோடிகளுடன் ஒரு ஜோடியாக கலந்து கொண்டனர். ஹனிமூன் முடிந்து வீடு திரும்பியவர்கள் நாட்கள் உருண்டோட ஒரு நாள் எழுந்த வர்ணிகாவுக்கு குமட்டி கொண்டு வந்தது. யோசித்தபடி நாட்களை எண்ணி பார்த்தவள் பக்கத்தில் இருந்த பிரவீனை எழுப்ப கண்ணை மூடியபடி, என்னடி பிரெக்னன்ட் ஆயிட்டியா என்று கேட்டான். உனக்கு எப்படி தெரியும் என்று அதிர்ந்து அவள் கேட்க, உனக்கு இப்போதான் தெரியும், எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். உன்னை விட உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டி என் பொண்டாட்டி என்றவன் அவளை அணைத்தபடி படுத்தான். தன்மேல் அவனின் அக்கறையையும் அன்பையும் பார்த்து பூரித்தவள் அவன் இதழ்களில் இதழ் பதிக்க கண்முழித்தவன், என்னை தூங்க விட மாட்டியாடி என்றபடி அவள் இதழ்களை கவிக்கொண்டான். நன்றி. என் இதழ்களின் பரிபாசைகள் உங்கள் இதயங்களில் இணைந்திருக்க ஆத்விகா பொம்மை நாவலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள், விழி விரித்திடுங்கள், மொழிகள் பேசிட வரும் வரை காத்திருங்கள். ஆத்விகா பொம்மை நாவலுக்கு நன்றி, வணக்கம்.